यार उचीट प्रचनिया रेड्रोक्सैड यार उचीट वेगते तीन कवन के पड़ी वो चलना वाले उचीटपड़े यार वेगमा उचीटपड़े या आना इन पड़ी मुड़ल केमिस्ट्री मुड़ल पिन्को उन्सोद रीत तुणी और एक्सपेरीमेंट विंग्लर्स मुझे नान डी ब्लॉक पढ़िपे और करे नक्सीजन अलव तुण सब परसोधने विंग्लर्स मुझे और मुझे पाठ तक अंग्लर्सिजन परसोधन रीत अलवते पदवी ओटू ओट मिगे आना करे नोट मिजानसड़ा इन अरेवे अलव मिजी अरक्सीजन अलव तुणते पड़ोटूकान पड़को अगले विंगिकोल अगे एफ थ्री टू प्लस पड़े सीओ टू प्लस पड़े अक्सीजन अलव कुमें आना कुछ पड़ी FeOH twice. என்பவற்றை
வழியில் திறந்து வைக்கும் போது, 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 வழியில் உள்ள ஓற்றுவான், வழியில் உள்ள ஓற்றுவான், வழியில் உள்ள ஓற்றுவான், வழியில் உள்ள ஓற்றுவான், இலகுவாக ஒற்றியேற்றப்பட்டு, இலகுவாக ஒற்றியேற்றப்பட்டு, வழியில் உள்ள ஓற்றுவால் இலகுவாக ஒற்றியேற்றப்பட்டு, வழியில் உள்ள ஓற்றுவால் இலகுவாக ஒற்றியேற்றப்பட்டு, நிறமாற்றத்தை கொடுக்கும், நிறமாற்றத்தை கொடுக்கும், நிறமாற்றத்தை கொடுக்கும், நிறமாற்றத்தை கொடுக்கும், நிறமாற்றத்தை கொடுக்கும். அந்த நிறமாற்றத்துக்கு காரணமான தாக்கம் இதுதான். MnOH2 solid வழியில உள்ள ஓற்றுவாலை ஒற்றியேற்றப்பட்டு MnO2 MnO2 நீர்ல கரையாது, சாதாரணமா MnO2 திண்மம். கார ஊடகத்துல MnOH4 டைம்ஸ் ஆயிருக்காது, MnO2 ஆகத்தான் வேற நீரை இழந்து MnO2. நிறங்களை நீங்கள் ஒரு கவனமா பார்க்கணும். இத கூட சில இடங்கள்ல மென்சிவப்பு சொல்லப்பட்டிருக்கு. இதின் மென்சிவப்பு மேல எப்படி இருக்கும் அப்படின்னால் வெள்ளையை ஒத்ததாகத்தான் இருக்கும். சிவப்பு பெருசா தெரியாது, வெள்ளையே ஒத்த ஒரு நிறமாக இருக்கு. அடே நெட்வொர்க் கனெக்ஷனுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம்? இன்றைக்கு நெட்வொர்க் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டுட்டான். நல்லவன் நெட்வொர்க்கை நான் என்ன தலையிலயா கட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் யாருக்கு நன்றி சொல்லணும்னா நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்குறவனுக்கு தான் நன்றி சொல்லணும். நாங்கள் படுற இடரே அவன் கருத்துல கொண்டு இந்த நெட்வொர்க்கை ஒழுங்கு சீர் செய்யும். நாட்டுல எல்லாமே ஒன்லைன்ல நடக்குதுன்னு தெரிஞ்சவொன்னு நெட்வொர்க் ஒழுங்கு இல்லைடா. இப்ப நெட்வொர்க் அதுல மாத்திக்கொள்ள முயற்சி செய்யும். நான் பா யோசிச்சுனாண்டு ஒருத்தருமே ஒரு சத்தம் போடாம பேசாம இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாங்களே. நீங்களும் என்ன சும்மா உங்களுக்கு என்ன பாவம்தான் இல்லண்டாண்டே கேள்வி கேக்கல என்னடா அப்படி எனக்கு சந்தோஷப்படுத்துற காண்டி சொல்றீங்களோ தெரியா. நான்டே கேள்வி கேக்கல தானே. இன்னைக்கு ஒரு தடவை நான் கேள்வி கேட்காத எல்லாரும் ஆர்வமா சந்தோஷமா இருக்கீங்களோ தெரியா. சரி ஓகே. அப்ப இதுல வந்து MnOH2 FeOH2 COH2 இந்த மூன்றும் வழியில உள்ள ஓற்றுவால நிறமாற்றத்தை காண்பிப்பது ஒற்றியேற்றப்படுவதால இந்த மாதிரி நிறமாற்றம் ஏற்படும். அப்ப இனிமேல் ஒரு எண்ணெயோ சேர்த்த ஒரு கரைசலுக்கு நீங்கள் நிறமாற்றம் வருதுன்னு சொன்னால் உடனும் MnM Fe2+ CO2+ பிடிக்க வேண்டியா.
சரி இது கீழே எழுதி கொள்ளுங்க இவற்றில் மிக இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய இவற்றில் மிக இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய ஹைட்ராக்சைடு மிக இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடிய ஹைட்ராக்சைடு MnOH2 ஆகும் MnOH2 ஆகும் MnOH2 ஆகும் கார ஊடகத்துல Mn2+ உறுதி இல்லை அப்ப வலியோட தொடுகு இடையே அது உடனடியாக MnO2 ஒட்சியேற்றப்படும் MnOH2 ஆகும் கட்டியன் Mn2+ ஆகும் கட்டியன் Mn2+ ஆகும் கட்டியன் Mn2+ ஆ சரி அடுத்தது நாங்கள் அமோனியாவோட சிக்கலாயின தோற்றுவிக்கிறாக்களை பார்க்க வரும் நான் கொஞ்சம் விளங்கப்படுத்தி விட்டா உங்களுக்கு அடுத்த வகுப்பு விழுத சுகமா இருக்கும் அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க அடுத்த தலையங்கம் அமோனியா கரைசலுடன் அமோனியா கரைசலுடன் சிக்கலயன்களை உருவாக்கும் டி தொகுப்பு கட்டியன்கள் சிக்கலயன்களை உருவாக்கும் டி தொகுப்பு கட்டியன்கள் சிக்கலயன்களை உருவாக்கும் டி தொகுப்பு கட்டியன்கள் சரியான சிக்கலயங்களை உருவாக்கும் பி தொகுப்பு கட்டியங்கள் இதுல நான் சொல்லுற ஒவ்வொரு விஷயமும் எக்ஸாம் பேப்பர்ல அடிக்கடி இந்த மூலகங்களை இனங்காண்பதற்காக அல்லது கட்டியங்களை அடையாளப்படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற சிறப்பு தகவல்கள் ஒவ்வொரு தகவல்கள்ல இருந்து நாங்கள் குறிப்பிட்ட கட்டியனை இனங்காணலாம் யார் இந்த கட்டியன் என்று சொல்லு எல்லாருக்கும் டி குழு டி தொகுப்புன்னு சொன்னால் பயம் பாறது காரணம் இந்த நிறம் ஞாபகத்துல நிக்கிறேன் நீங்கள் நிறத்தை பாடமாக்கி போட்டீங்கன்னா இந்த கேள்விகள் மிகவும் இலகுவாகவும் இன்ட்ரெஸ்ட் ஆகவும் செய்யலாம் சரிதானே உங்களுக்கு நிறம் ஞாபகத்துல நின்றது என்றால் சரி சந்தோஷமா இருக்கு
அமோனியா நீர்க்கரைசலுடன் சிக்கலகங்களை உருவாக்கும் டி தொகுப்பு கட்டங்கள் தலையங்கம் போட்டுக்க. அமோனியா அமோனியா நீர்க்கரைசல் அமோனியா நீர்க்கரைசலுடன் சரியா சிக்கலகங்களை தோற்றுவிக்கும். சிக்கலாயங்களை தோற்றுவிக்கின்ற டி தொகுப்பு கட்டியன்கள் சிக்கலாயங்களை தோற்றுவிக்கின்ற டி தொகுப்பு கட்டியன் அப்படி என்று சொன்னால் தலையங்கமே எங்களுக்கு ஒரு தலையடியை தருது. எல்லா கட்டியன்களும் அமோனியா நீர்க்கரைசலோட சிக்கலகங்களை தோற்றுவிப்பது இல்லை என்ற ஒரு விஷயத்தை இந்த தலையங்கம் எங்களுக்கு தருது. ஏன் எல்லாருக்கும் அமோனியா கரைசலோட சிக்கலகம் இருந்தா பேருந்தே இப்படி ஒரு தலையங்கம் போடணும், அமோனியாவுடன் சிக்கலண்டோடைய சின்ன தலையங்கமா போட்டுக்கலாம் தானே. தோற்றுவிக்கின்ற டி தொகுப்பு கட்டியன்கள் அப்ப அமோனியா கரைசலுடன் சிக்கலயனை தோற்றுவிக்கின்ற டி தொகுப்பு கட்டியன்கள் என்று சொல்லும் போது நாங்கள் ஸ்கண்டியம் வனேடியம் இதுகளுக்கெல்லாம் அமோனியாவோட சிக்கலயன் இல்லை. ஸ்கண்டியம் டைட்டேனியம் வனேடியத்துக்கெல்லாம் அமோனியாவோட சிக்கலயன் இல்லை. குரோமியம் மெங்கனேஸ் ஃபெரம் சிக்கலயன் இல்லை. குரோமியம் மெங்கனேஸ் ஃபெரம் சிக்கலாயின் இல்லை. கோபோல்ட் நிக்கல் செப்பு சட்டு கோபோல்ட் நிக்கல் செப்பு சட்டு சரி அமோனியா நீர்க்கரைசலோட சிக்கலாயங்களை தோற்றுவிக்கக்கூடிய கட்டியங்கள் ஒன்று குரோமியம் இருக்கட்டும், குரோமியம் இருக்கட்டும் ப்ளூ கலர்ல போட்டுது, குரோமியம் மேங்கனீஸ் ஃபெரம் கோபோல்ட் நிக்கல் சரியா செப்பு செட் இதுல செப்புக்கு கீழே வார ஏஜியும் சட்டனுக்கு கீழே வார சீடியும் அமோனியாவோட சிக்கலயங்களை தோற்றுவிக்கக்கூடியவர் சரியா. இந்த குரோமியம் ஒரு சின்ன பிரச்சனைக்குரியால் அவரை நான் பாக்ஸ் பண்ணி வச்சுக்கேன். கலகடியானாக்களை தனிமைப்படுத்தி வச்சுருக்கான்னு இல்லை அப்படிதான் யாருக்கா ஒரு அளவுக்கு சிக்கல் இருந்தா அவரை தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும் பொதுவா வச்சிருக்கலாம் சரி. இப்ப கோபோல்ட் நிக்கல் செப்பு சட்டன் 3D அமோனியா கரைசலோட சிக்கலகங்களை தோற்றுவிக்கக்கூடிய அமோனியா என்பது ஒரு வாயு சரிதான். அமோனியா என்பது ஒரு வாயு இத நாங்கள் நீருக்குள்ள செலுத்தும் போது அமோனியா நீர்ல கரைஞ்சு அமோனியம் ஹைட்ரோக்சைட் என்று சொல்லப்படும் ஒரு நீர்க்கரைசலை தோற்றுவிக்கும். அமோனியா கரைசல் என்பது ஒரு மென்கார கரைசல். அமோனியா நீர்க்கரைசல் என்பது நீருக்குள்ளே அமோனியா வாயுவை செலுத்த நீர் வந்து புரோத்தனை வழங்க NH4+ என்று வரும் சரிதான். ஏன் இது அமிலமாக தொழிற்படும் இது மூலம் தனிச்சோடியை வழங்கி புரோத்தனை வாங்கும். அப்ப NH4+ OH- இதைத்தான் நாங்கள் அமோனியா நீர்க்கரைசல் என்று சொல்றோம். அப்ப NH3 அக்வஸ்ட் என்பது நீர்ல கரைஞ்ச அமோனியா வாயு. அப்ப இது வந்து மென்கார கரைசல் என்று நீங்க வந்து படிச்சிருக்கீங்க. இப்படி எழுதினானே இப்படி எழுதினானே எல்லாம் ஒன்றுதான். இது கார இயல்புடையது மென்கார கரைசல். அமோனியா கரைசல் என்பது இதான் நீர்க்கரைசல்.
इवरे विवर पवर्फुला अमोनिया नूर वीर अमोनिया इवरे विवर पवर्फुला अमोनिया सिकलयोटी कुल कटन यार उलोह कटियन उलोह कटियन अमोनिया सिकलयोटिकवनिया अमोनिया आना अमोनिया सिकल पाकर अमोनिया सिकल अमोनिया सिकलयोटिकू कटन विलोड़ उलोह कटियन अमोनिया सिकलयोटि சரியா இன்னைக்கு படிச்ச விஷயத்தை நீங்க ஒருக்கா திருப்பி பார்த்து கொள்ளுங்க இத நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புல நோட்ஸ் தரலாம்